நமச்சிவாய நாராயண நாதந்தாள் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம். உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோபதி நாயத்தின் ஒரு புதிய வீடியோ பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போவோம். யூடியூப் அன்பர்களே மீண்டும் காலை வணக்கம். அதாவது இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, குருபெயர்ச்சி, அதாவது குரு பகவானுடைய கோச்சாரத்தில் குருபெயர்ச்சி எவ்வளோ தூரம் பலனை தருகிறது அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன சூட்சமாக இருக்கிறது. அது என்னங்கிறது பார்க்கலாம். குருபெயர்ச்சி, பொதுவாக குருபெயர்ச்சி ராசியின் அடிப்படையில் சந்திரன் எங்கே இருக்கிறாரோ, உங்கள் பிறவி சாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அதை கணக்கண்ணி குருபெயர்ச்சி எத்தனை இடத்து எந்தாவது சந்திரனுக்கு அது எந்த இடத்துல வருது அப்படின்னு பொறுத்து தான் அந்த பலன்கள் சொல்லப்படுகிறது. அப்போ குருபெயர்ச்சி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு, ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு, ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு, ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு, ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு, இந்த இடங்களுக்கெல்லாம் வந்தால் குரு பகவான் அந்த ராசிக்கு நல்ல இடத்துல வந்துட்டார். நல்ல பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, சுப நிகழ்ச்சிகள், வீடு கட்டுறது, குழந்தைகள் திருமணம் பண்ணி வைக்கிறது எல்லாமே நடக்கும். இது உண்மை. இந்த குருபெயர்ச்சிக்கு பலம் இடத்தை வச்சு பலம் அதிகமாக, அவர் செய்கிற பலம் இடத்தை வச்சு அதிகமாக. கோச்சார பலன்கள், நான் பிரவி ஜாதத்தில் இருக்கிற குருபெயர்ச்சியை பற்றி பேசலை, கோச்சாரத்தில் வரும் குருபெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இடம் மாறுறதுனால வர்ற பலன்கள் ஜாஸ்தியா, இல்லை இருக்கிற இடத்தை வைத்து பார்க்குற இடத்துல பலம் தருவாரா, அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது விஷயம். அப்போ குரு வந்து தாம் இருக்கும் இடத்திலிருந்து பார்க்க மூன்று பார்வையாக பார்க்குறார். கோச்சாரத்திலையும் பார்க்குறார். ஐந்து, ஏழு, ஒம்பது. ஐந்தாம் இடத்தை தாம் இருக்கிற இடத்திலே ஐந்தாம் இடத்தை பார்க்குறார், அது எந்த ராசியாக இருக்கட்டும். ஏழாம் இடத்தை கலத்திரஸ்தானத்தை பார்க்குறார். ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். மூணு பார்வையாக பார்க்குறார். குருபெயர்ச்சி ராசிக்கு இரண்டாம் இடம், ஐந்தாம் இடம், ஏழாம் இடம், ஒன்பதாம் இடம், பதினோராம் இடம். ராசிக்கு பதினோராம் இடத்துல வந்தாலும் நல்ல பலனை செய்கிறார். அப்போது இருக்கிற இடத்தில இருந்து பலன் அதிகமாக செய்கிறாரா இந்த ராசிக்கு, இல்லை பார்க்கு இருக்கும் இடத்துலேருந்து பார்க்குற இடங்களுக்கு அதிகமாக செய்கிறாரா அப்படின்னா, என்னுடைய ஆராய்ச்சியில் பார்க்கப்படு இது என்ன நடக்கு அப்படின்னா, இந்த கோச்சார பலத்தில் ராசிக்கு இந்த இடங்களில் வந்து அதிகமான பலனை செய்கிறார். ஆனால் பார்த்துப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடும். கும்ப ராசிக்கு இப்போ இரண்டாம் இடத்தில் இருக்கிறார், ஆட்சி பெற்றிருக்கிறார். அதிசாரமாக குரு பகவான் கும்ப ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் குடும்பம் பாக்குஸ்தானத்தில் இருக்கிறார். நல்ல தனம் வருவாரும், பொருளாதாரம் செழிக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், விடுபட்ட காரியங்கள் நடக்கும், வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, சுபர் குழந்தைகள் திருமணம் பண்ணி வைக்கிறது, குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு செலவு பண்ணுறது எல்லாமே நடக்கும். இரண்டாம் இடத்துல வர குரு பகவான் ரொம்ப அற்புதமான நன்மையை செய்வார். ஆனால் அவர் கும்பராசிக்கு இரண்டாம் இடத்துல வர ரொம்ப அருமையான விஷயம். ஆனால் அது இரண்டாம் இடத்துலேருந்து அவர் வந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்குறார், ஏழாம் பார்வையாக பார்க்குறார், ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார். அப்போ ராசிக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் பலம் பெறுது, ராசிக்கு ஏழாம் இடம், ராசிக்கு ஏழாம் இடத்தையும் அவர் பார்க்குறார், அது கலத்திரஸ்தானம், திருமணம் அமையுது. ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார், பாக்கியம் அமையுது. அப்படின்னாலும் இருக்கிற இடம்தான் நல்ல செழிப்பான இடங்க. இருக்கிற இடத்தை வச்சு தான் நிறைய பலங்கள் வருது. பார்க்கும் கோச்சாரத்தில் பார்க்கும் இடத்தை விட அவர் எந்த ராசிக்கு எந்த இடத்துக்கு பெயர்ச்சாகிறார் பொறுத்து தான் நல்ல பலனை செய்கிறார். இரண்டாம் இடத்தில் இருக்காரா நல்ல பலனை செய்கிறார், ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறாரா நல்ல பலனை செய்கிறார், ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு இருக்கிறாரா நல்ல பலனை செய்கிறார், ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாரா நல்ல பலனை செய்கிறார், ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறாரா நல்ல பலனை செய்கிறார். இந்த இரண்டாம் இடத்துல வரலாம் ரொம்ப அற்புதமான தலலாமத்தை கொடுக்குறார். ஏழாம் இடத்துல வராரா திருமணம் நடந்துடுது, அஞ்சாம் இடத்துல வராரா பூர்வ புண்ணியத்தில் பிரச்சனைகள் எல்லாமே அகண்டு விடுது, ஒன்பதாம் இடத்துல வராரா கம்ப்ளீட்டாக எல்லாமே வெற்றி கிடைக்கிறது, பதினோராம் இடத்துல வராரா எந்த விஷயங்களும் வெற்றி கிடைக்கிறது, எதை தொட்டாலும் அதில் ஜெயம் கிடைக்கிறது, பன்னோராம் இடம் லாபஸ்தானம், எந்த தொழிலை செய்தாலும் எந்த செயலை செய்தாலும் வெற்றி கிடைக்கிறது. ஸோ குரு பகவான் பெயர்ச்சி ஆகும்போது இந்த ராசிக்கு இத்தனை இடங்களில் வரும்போது தான் நன்மை நடக்கிறது.
அவர் வந்து இப்போ கும்ப ராசிக்கோ இல்லை எந்த ராசிக்கோ எந்த ராசிக்கு மூன்றாம் இடத்துலையோ நாலாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ அல்லது பத்தாம் இடத்துலையோ அல்லது பனிரெண்டாம் இடத்துலையோ பேச்சாயினால் அவருடைய பெரிய லெவலில் நன்மை இல்லை. அவருடைய பார்க்கும் பார்வையும் அவளுக்கு விசேஷமாக இல்லை. அந்த பலன்கள் வந்து அவளை விசேஷம் இல்லைங்க. நல்ல இடத்துல இருந்து நன்மை செய்து பார்க்கும் இடத்தையும் பார்த்து செழிப்பு பண்ணுறாரு குரு பகவான். மற்ற இடங்களில் பேச்சாகும் போது ராசிக்கு மூன்றாம் இடத்துலையோ அல்ல ராசிக்கு நாலாம் இடத்துலையோ அல்ல ராசிக்கு ஆறாம் இடத்துலையோ அல்ல ராசிக்கு எட்டாம் இடத்துலையோ அல்ல ராசிக்கு பத்தாம் இடத்துலையோ அல்ல ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலையோ பேச்சாயினால் அவர் பெரிய லெவலில் நன்மை செய்யவில்லை. அவர் பனிரெண்டாம் இடத்துலேருந்து மூணு பார்வையாக அந்த ராசியை சுற்றியுள்ள மூணு பார்வையாக பார்த்தாலும் அந்த இடங்களும் பெரிய லெவலில் நன்மை பெறக்கூடிய இடங்களால் இல்லை. அதான் குரு பார்த்தாலும் கோடு புண்ணியம்னாலும் அது பிறவி ஜாதகத்தில் குரு இருந்து மூன்று பார்வையாக பார்த்தா மட்டும்தான் நன்மை நடக்கிறது. பொறுத்து கோச்சாரத்தில் பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அவர் பேச்சார இடத்தை வச்சு தான் நன்மைகள் அதிகமாக நடக்கிறது. அது பொதுவாக ராசிக்கு இரண்டாம் இடம், ராசிக்கு ஐந்தாம் இடம், ராசிக்கு ஏழாம் இடம், ராசிக்கு ஒன்பதாம் இடம், ராசிக்கு பதினோராம் இடம், இந்த இடங்களில் அவர் குரு பகவான் வரும்போது மிகுதியான நன்மைகள் செய்தார். இதுதான் உண்மை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு பெல் பட்டன் வரும் அதை அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.